காரடையான் நோன்பு அல்லது சாவித்ரி நோன்புன்னு சொல்லுவாங்க சார். இதன் தாத்பரியம் குறித்து எங்கள் எல்லாருக்குமே விளக்கி சொல்லுங்கள் சார். ஷியோர்மா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு, சாவித்ரி நோன்பு, அதே போல் காமாட்சி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறது உண்டு. இது வந்து நம்மளுடைய இந்து தர்மத்தில் ஒரு உயர்வான நோன்பு. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சத்யவான் சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. அப்போ இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு மகாராணி, இவரும் ஒரு மகாராஜ குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து, அதாவது ஏழையாக காலத்தில் இவங்களுக்கு வந்து இவங்க சாவித்ரிங்கிறவங்க அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. தெரிந்தே அடுத்த இதில் இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சே பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அந்த காலங்கள் வரும்பொழுது காலனோட கட்டாயத்தினால அந்த நேரத்தில் வந்து இறக்கிற தருவாய் வரும்பொழுது சாவித்ரி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, யம தர்மனிடம் போராடி அதுக்கு சூட்சமமாக என்ன பண்ணுறாங்கன்னா, வரம் வாங்கி வந்து கொண்டு வர்றது தான் இந்த குட்டி கதை. அதாவது நம்ம சொல்லப்படுற ஒரு இதில் நம்ம இதிகாசத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு விஷயம். இப்போ இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் அதில் யார் முன்னே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரத மகாமுனி. அதே மாதிரி நாரத மகாமுனி வந்து சாவித்ரி தேவிக்கு வந்து என்ன ஜபம் பண்ணினால் வந்து இந்த மாங்கல்யம் திருப்பியும் அந்த மாங்கல்ய பலம் கிடைக்கும், அதே மாதிரி கணவன் பிரிந்த உயிர் கிடைக்கும்னு சொல்லி சூட்சமத்தை சொல்லித்தராங்கன்னா, நம்ம கஞ்சி காமாட்சி, காமாட்சி அம்மனோட வழிபாடு தான். அப்போ இந்த காமாட்சி அம்மனோட வழிபாடுன்னு வரும்போது தான் காமாட்சி விரதமாகவும் இருந்து அந்த அம்பாள் வந்து, அதாவது சாவித்ரி தேவி வந்துட்டு அந்த விரதம் இருக்காங்க. அந்த சாவித்ரி தேவி விரதம் இருந்து அந்த முறையை தான் நம்ம இன்றைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வரோம். அந்த விரதத்தை நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த விரதம்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 12 மணிக்குள்ளே இந்த விரதம் இருந்து, அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நெய்வேதனம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பிடிப்பாங்க, அதே போல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். நார்த் இந்தியாவில் வைஷ்ணவி விரதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி அவங்களுக்கு அம்பாளுக்கு சரடு எடுத்து பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட கணவருக்கு ஒருவேளை உடல் ரீதியாகவோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்து, அது இல்லைன்னா யார் மூலமாவது எதிர்மறை சிந்தனைகள் வளர்க்கப்பட்டு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் குடும்பங்கள் சௌபாகியத்தோடு இருக்கிறதுக்கும் எப்படி எப்படி வழிபாடுகள் இருக்குங்கிறத நம்ம உயர்வான இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாடுகளை நம்ம புதுயுகம் நேயர்கள் அனைவருமே, இப்போ நம்ம காலையில் நேரத்தில் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஒருவேளை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும், இதை எப்படி எளிமையான முறையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம வீடின் மகாலட்சுமியான நம்ம பெண் தெய்வமாக வணங்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்யும்போது சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே.